தென் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கோஸ். எக்கோஸ்னா என்னங்க சார்? எதிரொலிகள். எதிரொலிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம விளையாட்டு தினமாக ஒரு சில நிகழ்வை நம்ம செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு மலையுடைய உச்சியில் போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு சவுண்டு, ஒரு ஏதோ ஒரு எக்லா நேம் சொல்லி எக்லா கூப்பிட்றது, தென் கைகளை தட்டுறது, இது மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக செஞ்சுருப்போம். அப்போ என்ன பண்ணோன்னா, நாம் சவுண்டு அதாவது ஒலியை கொடுத்தாலும் சரி, கையில் தட்டினாலும் சரி, அது ஒரு சவுண்டு தான் இல்லைங்களா? ஸோ அது என்ன பண்ணும், ஸோ மலைகளின் மீது மோதி என்ன பண்ணும், திரும்ப பிரதிபலிக்கும், அந்த சவுண்டு திரும்ப நம்மளுக்கு கேட்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்ல வராங்கன்னா, எதிரொலின்னு சொல்ல வராங்க. சரி வாங்க, இந்த டாபிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் எக்கோ இஸ் த சவுண்ட் ரீப்ரொடியூஸ்டு டியூ டு த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் சவுண்ட் ஃப்ரம் வேரியஸ் ரிஜிட் சர்ஃபேசஸ் சச் ஆஸ் வால்ஸ், சீலிங்ஸ், சர்ஃபேசஸ் ஆஃப் மவுண்டைன் எக்ஸெட்ரா. ஒலி அலைகள் என்று அழைக்கப்படக்கூடியவை சுவர்கள் மீதோ, சீலிங்ஸ்னால் மேற்கூரைகள், மேற்கூரைகள் மீதோ, மலைகள் மீதோ மோதி பிரதிபலிக்கப்படுகின்ற நிகழ்வு தான் என்ன சொல்ல வராங்கன்னா, எதிரொலின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ட்ரா சுவர்கள், மேற்கூரைகள், மலைகளுடைய பரப்பின் மீது ஒலிகள் மோதி பிரதிபலிக்கப்படுகின்ற நிகழ்வு தான் என்ன சொல்ல வராங்க, எக்கோஸ்ன்னு சொல்லுவோம். தென் இஃப் யூ சவுட் ஆர் கிளாப் நியர் எ மவுண்டைன் ஆர் நியர் எ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் லைக் எ பில்டிங், யூ கேன் ஹியர் த சேம் சவுண்ட் அகைன். நீங்கள் மலையின் அருகிலோ அல்லது ஒரு கட்டடத்தின் அருகிலோ நின்று கைகளை தட்டும் பொழுது உங்களால் அதே ஒலியை மீண்டும் கேட்க இயலும். அதாவது மலையினுடைய அருகிலோ அல்லது ஒரு கட்டடத்தின் அருகிலோ நின்று கொண்டு என்ன பண்ணுறோம், கைகளை தட்டுறோம். அப்படி தட்டும் பொழுது அந்த ஒலியை நம்ம என்ன பண்ண முடியும், திரும்பவும் கேட்க முடியும். த சவுண்ட் விச் யூ ஹியர் இஸ் கால்ட் அண்ட் எக்கோ, இட் இஸ் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒலி இதை நம்ம என்ன சொல்லுவோம், எக்கோ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? தென் ஒன் டஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி எக்கோ சவுண்ட் இன் எ ஸ்மால் ரூம், சிறிய அறைகளில் எதிரொலியை கேட்க இயலாது. ஒரு ஸ்மால் ரூமில் பார்த்தீங்கன்னா எதிரொலி என்ன பண்ண முடியாது, நம்மளால் கேட்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒய் சார், ஏங்க சார் கேட்க முடியாது? திஸ் டஸ் நாட் மீன் தட் சவுண்ட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டட் இன் எ ஸ்மால் ரூம். அதாவது சிறிய அறைகளில் எதிரொலியை கேட்க இயலாது என்பதால் அங்கு எதிரொலிப்பு நடைபெறவில்லை என்பது பொருள் அல்ல. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்மால் ரூமில் வந்து எதிரொலி கேட்க முடியல அப்படிங்கும் பொழுது அங்கே எதிரொலி நடக்கவே இல்லையான்னு கேட்டால், நடக்காமல் இருக்காது, நடக்கும், பட் அந்த சவுண்டு மட்டும் கேட்கல. ஏங்க சார், திஸ் இஸ் பிகாஸ் ஸ்மாலர் ரூம்ஸ் டு நாட் சாட்டிஸ்ஃபை த பேசிக் கண்டிஷன்ஸ் ஃபார் ஹியரிங் அண்ட் எக்கோ. திஸ் இஸ் பிகாஸ் ஸ்மாலர் ரூம்ஸ் டு நாட் சாட்டிஸ்ஃபை த பேசிக் கண்டிஷன்ஸ் ஃபார் ஹியரிங் அண்ட் எக்கோனா, அதாவது அந்த எதிரொலியை கேட்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு அந்த சிறிய அறையானது உட்படவில்லை. அவ்வளோதான், ஓகேவா? இப்போ நான் பேசக்கூடிய சவுண்டு வந்து எக்லாம் எக்கோ திரும்பி எனக்கு கேட்கணும்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. அந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கேட்கும், இல்லைன்னா கண்டிப்பாக கேட்காது. சரிங்களா? ஸோ அப்போ எக்கோஸ்னால் என்ன, அதாவது அவங்க பேசக்கூடிய ஒலியானது மீண்டும் எதிரொலிக்கப்படுகின்ற நிகழ்வு என்ன சொல்ல வராங்க, எதிரொலின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? பட் இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிறிய அறைகளில் வந்து கண்டிப்பாக ஒலியை எதிரொலியை கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் பார்த்தா, சில கண்டிஷன்ஸ் என்ன பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணுது, ஒபே பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன் என்னங்க சார், அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதிரொலிக்க வேண்டிய நிபந்தனைகள். நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா எக்கோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸ் பார்த்துருப்போம். அந்த டாபிக்ஸில் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, சிறிய அறைகளில் எதிரொலியானது கேட்காதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஏங்க சார்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன் அந்த இடத்துல. அதாவது இப்போ நம்ம பேசக்கூடிய ஒலி கேட்கணும்னா சில கண்டிஷன் இருக்கு, அதாவது நிபந்தனைகள் இருக்குது. ஸோ அந்த நிபந்தனைகள் உட்பட்டு தான் என்ன பண்ணும், நம்ம பேசக்கூடிய ஒலியானது நம்முடைய எக்கோவாக எதிரொலியாக கேட்கும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனை பற்றி தான் நம்ம இந்த டாபிக்ஸில் பார்க்க போகிறோம்.
இந்த கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், த பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் ஃபார் ஹியூமன் இயர்ஸ் இஸ் 0.1 செகண்ட். த பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் ஃபார் ஹியூமன் இயர்ஸ் 0.1 செகண்ட். மனிதர்களால் கேட்கப்படுகின்ற ஒலியானது நமது காதுகளில் 0.1 வினாடிகளுக்கு நிலைத்திருக்கும். இப்போ நான் ஒரு இது ஒன்று பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்ட் வந்து என்னுடைய காதுகளில் எத்தனை செகண்ட் ஆக்சுவலாக இருக்கும், 0.1 செகண்ட் தான் என்னுடைய காதுகளில் நிலைத்திருக்கும். தென் திஸ் மீன்ஸ் தட் யூ கேன் ஹியர் 2 சவுண்ட் வேவ்ஸ் கிளியர்லி இப் த டைம் இன்டர்வல் பிட்வீன் த 2 சவுண்ட் இஸ் அட்லீஸ்ட் 0.1 செகண்ட். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம் 2 ஒலிகளை கேட்க வேண்டுமானால், இந்த 2 ஒலின்னு சொல்கிறீங்களேங்க சார், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இப்போ நான் பேசும்போது ஒரு சவுண்டு கண்டிப்பாக வரும் இல்லைங்களா, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற சவுண்டு எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், எதிரொலிக்கும். அதை தான் என்ன சொல்ல வரேன் நான், 2 ஒலிகள்னு சொல்ல வரேன், ஓகேவா? ஸோ அப்போ நாம் 2 ஒலிகளை கேட்க வேண்டுமானால் 2 ஒலிகளுக்கும் இடையே கால இடைவெளி குறைந்தபட்சம் 0.1 செகண்ட் இருக்கணும். சொல்லக்கூடிய கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், மனிதர்களால் கேட்கப்படுகின்ற ஒலியானது நமது காதுகளில் வந்து 0.1 வினாடிகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறது ஆக்சுவலாக நிலைத்திருக்குன்னு பார்த்தோம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் 2 ஒலிகளையும் கேட்க வேண்டுமானால் 2 ஒலிகளுக்கும் இடையே உள்ள கால இடைவெளி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 0.1 வினாடிகளுக்குள் இருக்க வேண்டும். தென் தஸ் த மினிமம் டைம் கேப் பிட்வீன் த ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் அண்ட் எக்கோ மஸ்ட் பி 0.1 செகண்ட். அப்போ என்ன சொல்ல வராங்க, எழுப்பப்படுகின்ற ஒலிக்கும் எதிரொலிக்கும் இடையே 0.1 வினாடிகள் இருக்க வேண்டும். எழுப்பப்படக்கூடிய ஒலி என்னது, நான் பேசக்கூடிய ஒலி, தென் எதிரொலி நான் பேசக்கூடிய ஒளி என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகும் எனக்கு. ஸோ இதுக்கிடையே ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0.1 செகண்ட் இருக்கணும். இதுதான் கண்டிஷன்ஸ். தென் அடுத்து பாருங்கள், த எபோ கிரிட்டேரியன்ஸ் கேன் பி சாட்டிஸ்ஃபைடு ஒன்லி வென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் அண்ட் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வுட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். மேற்காணக்கூடிய நிபந்தனையானது பூர்த்தியாகும்னா ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே உள்ள தொலைவானது கீழ்காணும் சமன்பாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போ மேலே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க சரிங்களா, அந்த கண்டிஷன் இப்போ என்ன பண்ணணும், நம்ம பூர்த்தி பண்ணணும் ஓகேங்களா. அதாவது ஆக்சுவலாக அந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து உபே பண்ணக்கூடிய ஒரு ஈக்வேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போனோம் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெலாசிட்டினா நம்மளுக்கு தெரியும், திசைவேகம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்ட் டிவைட் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்ட் என்னங்க சார், ஒலியானது கடந்த தொலைவு, அது கண்டிப்பாக என்ன தேவை, டைம் எடுத்துக்கொண்ட நேரம். வெலாசிட்டி மீன்ஸ் வி, தென் ஈக்குவல் டு 2D கொடுத்துருக்காங்க. இந்த 2D வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு நான் பேசக்கூடிய சவுண்ட் ஒன்று டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, தென் அந்த சவுண்ட் என்ன ஆகும், திருப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும், அது ஒரு டி டிஸ்டன்ஸ். ஸோ 2D டிவைட் பை டைம் டி ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன தேவை, டிஸ்டன்ஸ் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள், VT ஈக்குவல் டு 2D நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா ஈக்குவேஷன்ஸ். தென் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்கலாம், ஸோ ரைட் சைட் கொண்டு வரும்போது லெஃப்ட் போகும்போது என்ன பண்ணுவோம், டிவைடாக ஆகிடும். அப்போ VT டிவைட் பை 2 ஓகேங்களா. நம்மளுக்கு டைம் தெரியும் 0.1 செகண்ட். தென் டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு வி இன்ட்டு டி, வியுடைய வி வந்து நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிக்க போகிறோம். தென் டியுடைய வேலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 0.1 டிவைட் பை 2. டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க, V/20 கொடுத்துருக்காங்க. எப்படி சார் இந்த இடத்துல V/20 வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 சைடுமே என்ன பண்ணுங்கள், 10 மல்டிப்ளை பண்ணுங்கள்.
அப்போ என்ன பண்ண 10 ஆல மல்டிப்ளை பண்ணா 0.1 இன்டு 10 டிவைட் பை 2 ஓகேங்களா. அப்போ 1 இன்டு பி டிவைட் பை 20 நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன், தெளிவாக கவனிக்கணும். அதாவது வி இன்ட்டு 0.1 டிவைட் பை 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல டூ சைடுமே என்ன பண்ணுங்கள் ஆக்சுவலாக 10 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா வி இன்ட்டு 0.1 இன்ட்டு 10 டிவைட் பை 2 இன்ட்டு 10, அப்போ கீழே நம்மளுக்கு 20 ஆன்சர் கிடச்சிரும். மேலே பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், 0.1 இன்ட்டு 10 ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்பொழுது அந்த வேல்யூ ஒன்றா சேஞ்ச் ஆகிடும், 1 இன்ட்டு வி வி தான். ஸோ அப்போ வி பை 20 நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. திரும்ப ஒரு கிளாஸ் ரீகால் பண்ணுற பாருங்க, வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா திசைவேகம்னு சொல்லுவோம், தென் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை சவுண்டு டிவைட் பை டைம் டேக்கன்னா ஒளி கடந்த தொலைவு டிவைட் பை எடுத்துக்கொண்ட நேரம். வெலாசிட்டி மீன்ஸ் வி ஈக்குவல் டு 2D டிவைட் பை டி ஓகேவா. டிஸ்டன்ஸ் டி மீன்ஸ் டிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு சவுண்டு, அடுத்து பார்த்தா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சவுண்டு, அதான் என்ன சொல்லியிருக்காங்க 2D சொல்லி கொடுத்துருக்காங்க, டிவைட் பை டைம் பார்த்தா டி. தென் இப்போ எனக்கு தேவையான டிஸ்டன்ஸ், ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்பொழுது இந்த ஈக்குவேஷன் முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிடி ஈக்குவல் டு 2D தான் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை, டி தேவை. ஸோ அப்போ இந்த எக்ஸ்லாம் இந்த டேமே ஃபுல்லாக என்ன சேஞ்ச் ஆகிடும், டி ஈக்குவல் டு பிடி பை 2 சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு டியுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும், டைம் 0.1 செகண்ட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டி ஈக்குவல் டு பி இன்ட்டு 0.1 டிவைட் பை 2. அடுத்த ஒரு என்ன ஒரு கன்ஃபியூஸ் வரும்னா, அங்கே பி பை 20 போட்டுருவாங்க சார் எப்படிங்க சார், அதான் சொன்னேன் நம்ம என்ன பண்ண போகிறோம், டூ சைடுமே 10 ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்லாம் முழுமையான வேல்யூ கிடைக்கும், பி இன்ட்டு 0.1 இன்ட்டு 10 டிவைட் பை 2 இன்ட்டு 10. அப்போ 2 இன்டு 10 என்ன வரும், 20 வரும். தென் மேலே என்ன சேஞ்ச் ஆகும் எக்ஸ்ட்ரா, 0.1 இன்டு 10 ஒன், 1 இன்டு வி வி, ஸோ வி பை 20. தென் அடுத்து பாருங்க, தஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்கார்டு டு ஹியர் அண்ட் எக்கோ இஸ் 1/20 பார்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர். எதிரொலி கேட்க வேண்டுமானால் குறைந்தபட்ச குறைவானது காற்றில் ஒளி திசைவேகத்தின் மதிப்பில் 1/20 இருக்க வேண்டும், தெளிவாக கவனிக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எதிரொலி கேட்க வேண்டுமானால் குறைந்தபட்ச தொலைவானது காற்றில் ஒளியின் திசைவேகத்தின் மதிப்பில் 1/20 இருக்கணும் சரிங்களா. தென் அடுத்து பாருங்க, இஃப் யூ கன்சிடர் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஆஸ் 344 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்யூர் டு ஹியர் அண்ட் எக்கோ இஸ் 17.2 மீட்டர். சார் என்ன சார் திடீர்னு 17.2 மீட்டர்னு சொல்கிறீங்க, 344 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்னு சொல்கிறீங்க, தெளிவாக புரியல எங்களுக்கு. ஒன்றும் இல்லை, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒளியின் திசைவேகம் காற்று, அதாவது ஒளியின் திசைவேகமானது காற்றில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஓகேவா, அதாவது 344 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம எதிரொலி கேட்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போனோம்னா, வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள், வி பை 20 இருக்கு இல்லைங்களா, வி என்ற பிளேஸில் நம்ம என்ன ஆக்சுவலாக ரைட் பண்ணோம், 344 டிவைட் பை 20. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 17.2 மீட்டர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ தெளிவாக கவனிங்க, காற்றில் ஒளியின் திசைவேகமானது 344 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் என கருதினால் எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு என்ன, இதுதான் கொஷின்ஸ். அப்போ எத்தனை மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், 17.2 மீட்டர்ஸ் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் கேட்கும் சரிங்களா ஓகே. ஸோ இப்போ என்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கோம், கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோ ஓகேங்களா. ஸோ ஒரு கிளாஸ் ரீட் பண்ணிவிடுங்க, மேபி 1 மாதம் உங்களை கேட்கலாம் இந்த டாபிக்ஸ்லேருந்து. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ பற்றி பார்க்கலாம்.